அம்பானி சங்கரின் பரிதாப நிலை, தற்போதைய நிலை இவெல்லாம் வரும். என்னடா நம்மளை பற்றி இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ ஆள் பார்க்க மீச தாடி எதுவுமே இருக்க சுத்தமாக. ரொம்ப சின்ன பயமாக இருப்பேன். ஏன்னா ஒம்பது வயசு பத்து வயசு நினச்சிட்டு கியூட் பாய் வாட்ச் யுவர் நேம் அப்படின்னாரு அஜித் சார். உடனே மணிவண்ணன் சார் பார்த்துட்டு தம்பி அவன் பதினாறு பதினேழு வயசு ஆகுன்றான் தம்பி அப்படின்னே அவர் அஜித் சார் பார்த்து பதினேழு வயசு ஆகும். பிறகு படத்துக்கு முன்னாடியே நான் கருப்பசாமிக்கு தேர்தல் நடிச்சிட்டேன். அந்த வண்டிக்கு முன்னாடி விழுகிறது. அப்புறம் சிம்பு சார் கூட வல்லவன் ஒரு நாற்பது நாள் பண்ணேன் அந்த படம். நீ தலை கூட பண்ணிட்ட நம்ம படத்தில் பண்ணாமல் எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எங்கேயாவது ஷூட்டிங் போனாலே எங்கூர்லேருந்து ஷூட்டிங் எடுத்துட்டு எங்களே பார்க்க மாட்டேங்கன்னா எல்லாரோட இதாக ஒரு ஆதகமாக இருக்கும். அப்போ அவரை கீழேருந்து மேலே விடலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புல குழவியை கல் எடுத்து குழச்சி விட்டாரு. அந்த டைமில் சின்ன பையன் கேரக்டர் அதுக்கெலாம் ஈஸியாக இருந்துச்சு, சூட்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மீச தாடி அதெல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நடுநிலையில் மாட்டிக்கிட்டேன். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் உங்களை தவிர வேறு யாரையும் காணும்? அதாவது ஒய்ஃபு குழந்தைங்களாம் கேமரா ஃபியர் அது இல்லாமல் தூங்குறாங்க வேறு. நானே அது அனுபவப்படுத்துகிறேன். ஒய்ஃப் நந்தினி, ஸோ பொண்ணு ஹரிணி, இது பையன் ஹரித், மூணு வயசாக போகுது, பாப்பா ஃபோர்த் படிக்கிறா. ஸோ எல்லாம் தூங்குறாங்க, அதனால் நான் தான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த பேட்மிண்டன் இது வந்து டபுள்ஸில் ஸ்டேட் பாரா பேட்மிண்டன் சொல்லுவாங்க. அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரி உயரம் கொண்டவர்கள் அந்த பிரிவில் வந்து 2017 அது வின் பண்ணது. இது வந்து சிங்கிள்ஸில் வந்து தேர்ட் பிளேஸு ப்ரான்ஸு. ஸோ அது அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் படங்களுக்காக வாங்கின சில விருதுகள். கீழே போய் தோட்டத்தில் உட்காந்து ஃப்ரீயாக பேசுவோமா? உங்கள் சொந்த ஊர் மதுரை, திருமங்கலம், மதுரை மாவட்டம். 10th வரைக்கும் படித்ததெல்லாம் அங்கே தான். ஊரில் சின்ன வயசில் சுற்றுனது திருமங்கலம் மட்டும்தான். மதுரைன்றது எப்போயாவது இந்த தீபாவளிக்கு துணி எடுக்க போகிறது, பொங்கலுக்கு துணி எடுக்க போகிறது, இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் மதுரைக்கு போகிறது. ஏதாவது விசேஷங்கள் அந்த மாதிரினா மதுரைக்கு போகிறது, அவ்வளோதான். ஸோ மதுரைக்கும் நமக்குமான தொடர்பு அவ்வளோதான் இருந்துச்சு. நீங்கள் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க? அப்பாவுக்கு வந்து என்னை எப்படியா சினிமா நடிக்க வைக்கணும் சார். நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் வந்து எங்கேயாவது ஒரு விளம்பரம் வரும், சினிமாவில் நடிப்பதற்கு ஆள் தேவைன்னு. அந்த மாதிரி வந்ததை பார்த்து தான் அப்பா வந்து அப்ளை பண்ணாங்க. அதுக்கு ரிப்ளை கார்டு வந்துச்சு, என் ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க அப்போ. அப்போது அது போட்டோன்னே சரி வர சொல்லுங்கள் சென்னைக்கு உப்புமா கம்பெனி. அது போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்துட்டோம் சென்னைக்கு. எனக்கு என்னென்னா சென்னை ஃபஸ்ட் டைமாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை, ஏன்னா நான் அது வரைக்கும் சென்னை வந்தது இல்லை. சென்னை வரணும், ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசையெல்லாம் இருந்துச்சு. சரி அதனால் எப்படியா சென்னைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தால் திருவொற்றியூர் தாண்டி ஒரு இடம், அந்த இடத்த 5x10 அவ்வளோதான் இருக்கும். ஒரு ரெண்டு பேர் போனாலே தலை இடிக்கும் அந்தளவுக்கு தான் ஹைட் சீலிங்கு. அப்படி தான் ஒரு ரூம் இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தோன்னே இது ஆஃபீஸ் மாதிரியே தெரில, சினிமா பற்றியும் அப்போ தெரியாது. போனோடனே ஃபஸ்ட்டு வார்த்தையை அவங்க சொன்னது ஒரு 500 முன்பணம் கட்டியிருங்கன்னாரு. எங்கள் அப்பா சட்டை போய் பார்த்தாரு, இருந்தது 500 தான். ஏன்னா 2004 அந்த டைம்லலாம் ட்ரெயின் டிக்கெட்டே 100 ரெண்டு பேர் வந்துடலான்ற லெவலில் தான் இருந்துச்சு. எனக்குலாம் அரை டிக்கெட் போட்டு கூட கூட்டு வந்துடலாம். ஊருக்கு போகிற படம் வேணுமேனு சொல்லிட்டு எங்கள் அப்பா யோசித்தார். சார் நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு கூட எங்கள் தெரிஞ்ச சொந்தக்காரங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் கொடுத்து வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாகிரா சார் ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் சொன்னார். சார் கேட்டாங்க என்ன ஒர்க் பண்ண தெரியும், சிஸ்டம்லாம் நான் டிடிபிலாம் படிச்சிருந்தேன், அதான் சொன்னேன் நான் கம்ப்யூட்டர் டிப்ளமோ கோர்ஸ். சார் வந்து சரி ஓகே நீ போய் ஒர்க் பண்ணி காட்டிருந்தாங்க, அப்போது போய் சிஸ்டம்லலாம் ஒர்க் பண்ணி காமிச்சேன் ஃபோட்டோஷாப்லாம். அப்போது அங்கே ஆஃபீஸில் இருக்கும் சொன்னாங்க சார் ஒர்க் பண்ணுறப்பில் அப்படின்னாங்க. சரி அப்போ நீ சென்னையில் இருக்கணும்னா ஒரு வேலை வேணும், இப்போ சினிமாக்குன்னு வந்துட்டா சினிமா மட்டுமே நம்பி இருந்துட முடியும், ஏன்னா சினிமாவில் வாய்ப்புகள் சில நேரம் வரும் சில நேரம் வராது. ஸோ உனக்கு ஒரு ஜாப் மாதிரி இருந்துச்சுன்னா நீ மாதம் மாதம் சர்வே பண்ணுறதுக்கு உனக்கு தேவைப்படும், நீ இங்கேயே தங்கிக்கோ, உனக்கு ஒரு வேலை மாதிரி போட்டு கொடுத்துறேன், ஒரு சம்பளம் கொடுத்துறேன், நீ இங்கே இருந்துக்கோன்னு சொல்லி சார் தான் அடைக்கலம் கொடுத்தது. ஸோ என்னோடய குருநாதர் பாக்கிய சார் தான். உங்கள் முதல் பட வாய்ப்பு எப்படி கிடச்சிது? லிங்குசாமி சார் வந்து சாரை சந்திக்கிறக்காக வந்திருந்தாங்க, பாக்கிய சார் கூட டிஸ்கஷனுக்கு எதுக்கோ வந்திருந்தாங்க. அப்போது பேசும்போது நான் தற்செயலாக லிங்குசாமி சார்கிட்ட போய் என்னை ஒரு பிஆர்ஓ அறிமுகப்படுத்தினார், ஸ்ரீனிவாசன் சார்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பையன் நடிக்கிறதுக்கு தான் சார்ந்திருக்கான் நம்ம படத்தில், ஏன்னா அப்போ வந்து அஜித் சார் வச்சு பண்ணுறாருன்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார் ஒன்றுன்னு பார்த்துட்டு டேரக்டர்கிட்டே போய் சொல்லிட்டு போயிட்டார். சார் கீழே ஒரு பையனை பார்த்தேன் சின்ன பையனை, இங்கே தான் வேலை பார்க்குறானா, அவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்க சைக்கிள் கடையில், அவனை நான் கூப்பிட்டு போட்டுமான்னொன்னு அவன் நடிக்கிறது தான் வந்திருக்கான் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்புறம் போய் நடித்தேன், ஆடிஷன் பண்ணேன், அப்புறம் செலக்ட் ஆனேன். அஜித் சார் படத்தில் அறிமுகமானேன். ஃபஸ்ட்டு படம் ஜி. அப்போ ஆள் பார்க்க மீச தாடி எதுவுமே இருக்க சுத்தமாக, ரொம்ப சின்ன பயமாக இருப்பேன். ஏன்னா ஒம்பது வயசு பத்து வயசு நினச்சிட்டு கியூட் பாய் வாட்ச் யுவர் நேம் அப்படின்னாரு அஜித் சார். உடனே மணிவண்ணன் சார் பார்த்துட்டு தம்பி அவன் பதினாறு பதினேழு வயசு ஆகுன்றான் தம்பி அப்படின்னே அவர் அஜித் சார் பார்த்து பதினேழு வயசு அப்படின்னு சார் அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னா அதுலேருந்தே சார் கூட பயங்கர பெட்டாயிடுச்சு. சூர்யா, சிம்பு, தனுஷ் இவங்க கூட நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? ஆறு படத்தில் சூர்யா சார் கூட, அந்த படத்துலேயும் த்ரோ அவுட்டு அந்த ஸ்லம்மில் இருக்க மாதிரி இருக்கும், பட் சாங்கில் தான் மெயினான அந்த சாங் பாடுற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக விட சாங்கில். அப்புறம் சிம்பு சார் கூட வல்லவன் ஒரு 40 பண்ணேன் அந்த படம். நீ தலை கூட பண்ணிட்ட நம்ம படத்தில் பண்ணாமல் எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேரக்டர் போட்டாங்க. நீங்கள் ஒரு ஆக்டராக நிறைய பேர் தெரியும், ஆனால் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். பிப்ரவரி 14 படத்தில்
ஒரு மனசாட்சி கேரக்டர். ஆக்சுவலி பரத் சாருக்கு ஒரு மனசாட்சி மாதிரி ஒரு பொம்மை வந்துட்டு வந்துட்டு பேசிட்டு பேசிட்டு போவோம். அந்த படத்துக்கு ஹோசிமின் சார் இந்த இந்த வாய்ஸ்க்கு யாராவது ஒரு சின்ன பசங்க பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது துரை சார் சொல்லியிருக்காங்க, ஒரு பையன் பேசினான் சார் ஜீன் ஒரு படத்தில், அவன் வாய்ஸ் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொல்லி வர சொன்னாங்க. நான் அப்போ போனேன், போய் பேசினா கரெக்டாக இருந்துச்சு, மிக்சரில் மாற்றலை எதுவுமே மாற்றலை. ஸோ ஒரு ரெண்டு நாள் பண்ணேன் டப்பிங் அதுக்கு. அதுக்கப்புறம் சார் தான் சொன்னாங்க க்ரீன் மேட்டில் வந்து என்னோடய ஃபேஸ் வச்சே ஒரு மாதிரி இது பண்ணி அது சிஜியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா கிட்டத்தட்ட என்னோடய ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ்லாம் வரும், இந்த ஒத்தநாடி அதெல்லாம் இருக்கும். அதில் அந்த பொம்மையே நீங்கள் பொம்மை, அந்த பொம்மையே நான் தான் சார். அதுக்கப்புறம் அற்புத தீவுன்னு ஒரு படத்தில் பண்ணேன், புஷ்பா. புஷ்பாவில் வந்து அந்த சுனில் சார் அவரோட மச்சான் கேரக்டர், நாக்கில் பிளேடு வச்சுட்டு இருப்பார் மல்லேஷ்னு சொல்லிட்டு, ஸோ அவருக்கு வாய்ஸ் நான் கொடுத்தேன். ஏதாவது பெக்குலியரான வாய்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பேசுவேன். பிறகு படத்தில் வடிவேல் சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிறகு படத்துக்கு முன்னாடி நான் கருப்பு சமைக்கிறத நடிச்சிட்டேன், அந்த வண்டிக்கு முன்னாடி விழுகிறது அது முடிஞ்சு, அது நல்லா பேசப்பட்டுச்சு அந்த காமெடி. அதுக்கப்புறம் பிறகுல நானும் கிங்காங் அண்ணனும் அண்ணனுக்கு வந்து அசிஸ்டண்ட், வடிவேலனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டு, சுடுகாட்டில் நாலு நாள் தான் எடுத்தாங்க டிஆர் கார்டனில். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி திட்டும் அவரை ஒவ்வொரு சீனில், ஏன்னா அவர் எல்லாத்தையும் கடன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுருவாப்பில். கிங்காங் அண்ணன் அதில் அவரை கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுற மாதிரிலாம் எடுத்தப்போ கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி இருந்துச்சு, டப்பிங்கில் மாற்றியாச்சு. அந்த போர்ஷன்லாம் எடுக்கும்போது கிங்காங் அண்ணனுக்கு ஷிவரிங் ஆகிடுச்சு, ஏன்னா அவர் திட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஃபிலிம் வேறு, இப்போ டிஜிட்டல், அப்போலாம் ஃபிலிமு கிட்டத்தட்ட 7-8 டேக் போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, என்ன என்னை நிஜமாவா திட்டுற, சும்மா நடிக்கிறதுக்கு தானே திட்டுற, சும்மா சொல்லுக்கிங்க அப்படின்னாரு. அண்ணே வரமாட்டேன்னு உங்களை திட்டுக்க அப்படின்ட்டே இருப்பார். ஸ்மார்ட்டில் வடிவேல் சார் என்னெல்லாம் சேட்டை பண்ணுவார்? இதரலோகத்தில் நாளைக்கு பண்ண ஷூட்டிங்கு குற்றாலம் பக்கத்தில் டேம் மேலே நடந்துட்டுருக்கு. டேமில் வந்து பெரிய தேன் குழவி கூடு கட்டியிருந்துச்சு, காட்டு தேனி, மலை தேனின்னு சொல்லுவாங்கள்ல, பெருசு பெருசாக இருக்கும், நம்ம நார்மல் தேனியோட ரொம்ப பெருசு. அங்கே ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்த ஒரு ஆள் உடலை போல இருக்கு. அவருக்கு என்னென்னா எப்பயுமே பொதுவாக எங்கேயாவது ஷூட்டிங் போனாலே எங்கள் ஊரில் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு எங்களே பார்க்க மாட்டேங்கிறா, எல்லாரோட இதாக ஒரு ஆதங்கமாக இருக்கும். அப்போ அவரை கீழேருந்து மேலே உடலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புல குழவியை கல் எடுத்து குழச்சி விட்டார் கூட்டியே. அது அத்தனை வருஷமாக கட்டியிருந்துருக்கு பெரிய தேன்றாடு. வடிவேலன, டான்சர்ஸு, சிங்கமுத்தனை, தியாகண்ணன் எல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க ஸ்டெப்பு. ஓகே டேக் போகலான் போது ஒருத்தர் சவுண்டு, அண்ணே ஓடுங்க இல்லை படுங்க அப்படின்னு மட்டும் ஒருத்தர் கத்துனார். யார் கத்துனாருன்னு கூட யாருக்கு தெரியாது. நல்லா அப்படியே டீ கிளாஸ் வச்சுட்டு படுத்துட்டான், ஏதோ படுக்க சொல்கிறாங்க. படுத்தா கேமராமேன்லேருந்து அசிஸ்டன்ட் கேமராமேன்லேருந்து ஸ்கிம்மர்லாம் இழுத்து போட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எங்களை க்ராஸ் பண்ணி மேலே குழவியெல்லாம் போயிடுச்சு. திரும்பி பார்க்குற ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி டேமில் அங்கே முனையில் நிற்கிறாங்க. யார் வடிவேல்னு சிங்கப்பூத்தாரு அவ்வளோ தூரம் ஓடிருக்காங்க. வந்து வடிவேல்னு சொல்கிறாரு, யாராக இப்போ ஓடுங்க படுங்கன்னு சொன்னது அப்படின்னாரு. அப்போ இதை படத்துலேயே சீனாக வச்சிடலாம், ஒரு நம்ம நாடகம், ஏன்னா அதில் ட்ராமா குரூப்பாக இருப்பாங்க, நம்ம ட்ராமா பிடிக்காமல் எவ்வளோ குழவி அடித்து விரட்டி விட்டான்னு சொல்லி எல்லாம் ஓடிடலாம் அப்படின்னு சீக்வன்ஸாக பேசினாங்க. பட் அதுக்கப்புறம் டைம் டியூரேஷன் காரணமாக எடுக்கலை. அந்த அனுபவம்லாம் மறக்க முடியாது. மரண பரமா சாவு பேசுறதுக்காக அந்த மாதிரி அடிச்சு உண்மையில் எல்லாருக்கும். யூடியூப் தமிழ்நிலையில் அம்பானி சங்கரின் பரிதாப நிலை இந்த மாதிரி தமிழ்நிலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்பானி சங்கரின் பரிதாப நிலை, தற்போதைய நிலை, இவ்வளோ வரும். ஏன்னா நம்மளை பற்றி இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல விஷயமாக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மரம் வைக்கிறது இந்த விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் அதில் என்னென்னா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடும்போது ஒரு தடவை ட்ரில்லர் மிஷின் வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் டிஷர்ட்லாம் பார்த்தா சும்மா ஏதோ பிராண்டிங்லாம், அது வந்து சிபிஎல் விளாண்டப்போ போட்டிருந்தது, அதெல்லாம் கொடுத்து போட்டோன்னே அதை தம்ப்னெல்லாம் கட் பண்ணி போட்டோன்னே பாதி பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏதோ பில்டிங் கான்ட்ராக்டர் வேலைக்கு போகிறாம போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொத்தரா வேலை தான் பார்க்கணும். ட்ரில்லிங் மிஷினோட இருந்தால் உள்ளே போனால் டாப்பிக்கே வேறையாக இருக்கும். உடனே பாதி பேர் கமெண்ட்லலாம் திட்டிருப்பாங்க, ஏடா ஏதோ இதான் இந்த மாதிரி போட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. போக போக அதெல்லாம் பழகிடுச்சு. இவரோட ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்ன நம்மளை இப்படி போட்டாயில்லை அப்படின்னு. உங்கள் பேரில் அம்பானி வச்சுருக்கீங்க, ஆனால் அம்பானி எனக்கு உங்ககிட்ட காசு இருக்கேன். அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்துட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் சம்பாதிச்சுலாம் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஹைட்டு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ்? சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே வர்றதுக்கு இந்த ஹைட் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா முகம் சின்ன பையமாக தான் இருக்கும், உடலும் சின்ன பையமாக இருந்துச்சு. அந்த டைமில் சின்ன பையன் கேரக்டர் அதுக்கெலாம் ஈஸியாக இருந்துச்சு, சூட்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மீசை தாடி அதெல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நடுநிலையில் மாட்டிக்கிட்டேன் நான். எனக்கு என்ன கேரக்டர் போடலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக போடலான்னா கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படும். ஏன்னா நிறையா இடங்களில் கேமராவில் ஆங்கிள் வைக்கும்போது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நிறையா படங்களில் வாய்ப்புகள் போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாடி மிஸ் வந்ததுக்கப்புறம் ஹெவி காம்படிஷன் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டு கேட்டோம்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க காமெடியாக ஃப்ரெண்டு கேட்டு பண்ணுறதுக்குன்னு. ஸோ அப்போது அதில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது ஹைட்டை வச்சு, மைனஸும் சினிமாவுக்கு இருக்குது. நார்மல் வாழ்க்கையில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படியே டீ கடை ஏரியாவில் போய் பேசுவோமா? வாங்க, இதான் நம்ம டீ குடிக்கிற கடை, டாப் அடிக்கிற இடம் சரிங்களா? நம்ம டைமிங் தான் சொன்னோம், கன் மாதிரி எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஜம்பு டீ ஒன்றும் இல்லை எல்லாருக்கும். நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது காரணம் என்ன?
படங்களில் வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம். ஸோ இப்போது படம் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள நிறைய டேலண்ட்டை நம்மளை இம்ப்ரவைஸ் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்றக்காக தான் மெயினாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. ஏன்னா அதில் ரெகுலராக நீங்கள் வீடியோ போடலாம், கண்டென்ட் மட்டும்தான் மேட்ரு. அதில் பட்ஜெட் வைஸ் நம்ம எதுவுமே செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கண்டென்ட் தான் மேட்ரு. ஸோ வீடியோ பண்ணிட்டு நானே எடிட் பண்ணி எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம். எல்லாமே நம்ம சினிமாக்காக முயற்சி பண்ணுற நண்பர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. டிக்கெட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் இருப்பாங்க. அதனால தான் அந்த தேர்ஸ்டி க்ரோ சேனல் உருவாச்சு. யூடியூப் வந்ததுக்கான காரணம் அதுதான். அம்பா சமுத்திர அம்பானிக்கு அப்புறம் கருணாஸ் கூட இப்போ தொடர்பில் இருக்கு. அண்ணனை அப்பப்போ பார்க்குறது உண்டு, நேரில் எங்கேயாவது சந்திக்கிறப்ப பேசுறது உண்டு. அண்ணன் எம்எல்ஏ அனுப்போ போய் பார்த்து விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு தடவை மீட் பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷனில். கென் கூட அப்பப்போ பேசுவேன், அண்ணனோட பையன் கூட அடிக்கடி பேசுறது உண்டு. ஸோ தொடர்பில் தான் இருந்து சென்னைக்கு வேலை தேடி பொழப்பு தேடி தான் எல்லாருமே வந்தது. ஸோ நம்மளை வாழ வைக்கிற சென்னைக்கு எதாவது பண்ணணும். ஏன்னா இதுக்கடுத்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு மரம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். ஆக்சிஜனாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், எல்லாமே மரம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஜம்பு. 100 அடி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே நிறைய இடங்களில் மரங்கள் இருக்கும். அதில் இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க மரம் கூட நம்ம வச்சு தான். இப்போ நான் அங்கே ஒரு புங்க மரம் காட்டுறேன் வாங்க, அதுவே கிட்டத்தட்ட 25 அடிக்கு மேலே வந்துச்சு. மரத்துக்குன்னு பேர் வைப்போம், பட் ஆனால் அது பெண் பேர் தான் வைக்கிறது, வைக்கிறவங்க வச்சு தான் வைக்கிறது. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு, ஞாபகம் இல்லை. பட் இது இந்த மாதிரி சாலை கிராமத்தில் எக்கச்சக்க இடங்களில் இருக்குது. வடபழனி, கே கே நகர், நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வச்சுருக்கோம்.